மதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. இளையராஜா இசையின் ராஜா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அரவிந்த் சாயுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இனிமையான பாடல் அதோ மேக ஊர்வலம். பாடகர் மனோவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த சாங்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, ஸோ மனோ சாரோட அந்த ஆல் டைம் பெஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு அந்த சாங்குள்ள இது வந்துடும். இது வந்து படம் ஈரமான ரோஜா. ஈரமான ரோஜாவே, கரெக்ட், ஈரமான ரோஜாவே. அதாவது இது வந்து ஒரு ஒரு டுவெட் சாங். அதை வந்து ஒரு இப்போ வாசந்தின்னு ஒரு ராகம், இந்த வாசந்தி வந்து ரொம்ப சரிக பத சத பகரிரீத வந்து பாகிஸ்தானி இந்துஸ்தான் கலைஞர், இந்துஸ்தானி மியூசிக், கிளாசிக்கல் மியூ, பாகிஸ்தான் இந்துஸ்தானு சொல்லக்கூடாது. அதாவது அப்போ எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. இந்த மேதி எஸ்என்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் சிங்கர், அவர் தான் இந்த ராகத்தை கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க. அதுவே சரிக பத சன டியூன் பண்ணும்போது அந்த சூர்மண்டல், அப்போ ஸ்வர்மண்டல் பண்ணும்போது சரிக பத சன ஆடம், அது வந்து அது எதேச்சியாக பிறந்த ஒரு ராகம் வாசந்தின்னு சொல்லுவாங்க. அவர் மேதியசன் ரொம்ப அழகாக பாடுவார் இதில். இதில் கூட அந்த காலத்தில் வந்து அருள் வடிவே பரம்பொருள் வடிவே ஆனந்தமே அருளே பொருளே புகழேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப ஹிட் சாங் அந்த காலத்தில் ஜேசுதாஸ் சாரோடது. நம்ம ராஜா சார் வழக்கம் போல் இந்த வாசந்திக்கு வந்து ஒரு 6/8 ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் இந்த சாங்கில் இல்லையா, தக்கிட்ட தக்கிட்ட. அதில் இன்டர்வோட்லாம் வந்து ஒரு அதில் வந்து சரிக பனிசா அம்சத்வனி மாதிரி வரும். ஆமாம் இல்லையா? ஆமாம், அந்த ஒரே நாள் அதில் தானி பகரிக அப்படின்னு வரும் இல்லையா? ஆமாம், பென்டடானிக் ஸ்கேல் வந்தாலே ஒரு மாஸ்டரி தான், அது ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சு. ஆமாம், இதுவும் அதுவும் ஆமாம், ரெண்டுமே 5 வரும். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போசிஷன். அதுவும் வந்து பாருங்க, அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே இதோ காதல் ஊர்வலம் இதோ காமன் உற்சவம் இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன் வா இல்லையா? அந்த சாணி பகரிக ஆஹா குழலை பார்த்து முகிலென மயில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி புன்னகை வண்டு ஆடச் சொல்லுமே செண்டு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போசிஷன். அதில் வந்து நிறையா வந்து இந்த அந்த அதுவும் வாசந்தியோட அந்த சரிகப்ப சாணிப்ப கரிகன்னு மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருடலாக இல்லாமல் ஒரு நல்லாவே பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான காம்போசிஷன். அடுத்த எபிசோடில் இன்னொரு நல்ல பாடலோட சந்திப்போம். வணக்கம். ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே.